சென்னையில் மேத்தாநகர், திருவள்ளூர்புரம், அண்ணா நெடும்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ பணிக்காக தூண்டப்பட்ட பள்ளங்கள் அவ்வழியே மக்கள் பயணிக்க முடியாதபடி அச்சுறுத்தி வந்த நிலையில் நியூஸ் 18 செய்தியாளர் அது தொடர்பாக செய்தி எடுக்கும்போதே சீரமைப்பு பணிகள் நடைபெற தொடங்கியிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த பகுதி இவ்வாறு இருந்ததுனால மக்கள் என்ன சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள்? தற்போது என்ன பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? லாவண்யா, சென்னை சூளைமேடு, திருவள்ளூர் நகர், மேத்தாநகர் உள்ளிட்ட பல்வேறு நகர் பகுதிகளிலேயும் சாலைகள் நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. ஒருபுறம் மழைநீர் வடிகால் பணிகள், அதேபோன்று திருவள்ளூர்புரம் நகர் பகுதியில் தற்போது இந்த மெட்ரோ குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பகுதி என குழாய்கள் தோண்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முழுவதும் சீரமைக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாகவே காய்ச்சல் தோறியது. குறிப்பாக தற்போது பெய்து வரும் சென்னையில் அடிக்கடி பெய்து ஒரு மழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் சேரும் சகுதியுமாகவே அதிக அளவில் நிறைந்து காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்கள் இந்த பகுதியில் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதிகப்படியான மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் இந்த சாலையை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் சேரும் சகுதிகளும் நிறைந்த பள்ளத்தில் இருவது காரணமாகவும் மிகவும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலைதான் இருந்து வருகிறது. இதன் காரணமாக இன்று நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் செய்தி சேகரிப்பதற்காக இன்று காலை இந்த சுளைமேட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர்புரம் பகுதியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தலைமையில் தற்போது இந்த பணிகளானது சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். ஒரு பொக்லைன் இயந்திரம், அதே போன்று 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என இந்த பகுதியை தற்போது அந்த சாலைகள் குண்டும் குழியும் நிறைந்து சேரும் சகுதியாக இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சாலைகள் விரைவில் சீரமைக்கப்படும் எனவும் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தெரிவித்திருக்கிறார். அவர் நம்மோடு தற்போது நேரலில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மேடம், வணக்கம். இந்த பகுதிகளில் சாலைகள் நீண்ட நாட்களாகவே சேரும் சகுதியும் குண்டும் குழியுமாகவே இருந்து வருகிறது. தற்போது இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு வருகிறது. எப்போது இந்த பணிகள் முடிவடையும்? இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா, இந்த சாலைகள் வந்து ஒரு மாசமா வந்து இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எந்த டைம்ல மழை வருதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதனால திடீர் மழையின் காரணமாக இந்த மாதிரி சேரும் சகதியமாக இருக்கு. என்னோட மக்களோட நலன் கருதி தான் இது. பார்த்தீங்கன்னா, கழிவு நீர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கழிவு நீர் போகும் பாதை வந்து இதுக்குள்ள இருக்கு. செங்கலால் கட்டமைக்கப்பட்டது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஸ்லாப் இருக்கு பாருங்க, அந்த சிமெண்டால போட்டிருக்காங்க. அது உள்ளே இறக்கி ஒரு 50-100 வருஷத்துக்கு என்னுடைய 109வது வார்டு மக்களுக்கு கழிவு நீர், அவங்களுடைய வீடுகளில் கழிவு நீர் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கோம். சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் இது மக்களோட நலனுக்காக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 20 தெருவில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பணிகள் முடிவடைஞ்சிடும், இந்த பணிகள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தெருவில் முடிவடைஞ்சிரும். லாவண்யா, தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் இந்த சாலைகள் முழுவதுமே சீரமைக்கப்படும் என இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு உறுதியளித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. லிபிகா.